श्रीमान वेंकटनाथार्य है कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निदत्ताम सदा कृति अस्मद् गुरुभ्यो नमः। அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீஸ்துதியினுடைய 20வது ஸ்லோகத்திற்கான அர்த்தான விஷயங்களை அனுபவிக்கலாம். 18-19வது ஸ்லோகங்களானது ஆந்தே தயாந்தே என்றுபடியாக அந்த பிராட்டியினுடைய தயையை நம்பிக்கொண்டே நாம் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பிராட்டியினுடைய தயையானது கிட்டிய பிறகு சரணாகதி பண்ண முடியறது. ஒரு ஆச்சாரியனின் திருவடியை பற்றி கொண்டு நாம் சரணாகதி பண்ணும் பொழுது அந்த கிருதகிருத்தியனானவன் தன்னுடைய செய்ய வேண்டிய கடமைகளை செய்வனானவன் அந்த சரணாகதி பண்ணி பெருமாள் பிராட்டியினுடைய திருவடியை அடையும் வரை அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து எப்படி தன்னுடைய வாழ்நாட்களை செலவழிக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது அவ அனைத்து விஷயங்களையும் அந்த பெருமாள் பிராட்டியினுடைய பிரீத்திக்காகவே செய்கிறார்கள் என்பதையும் அனைத்தும் வைதிக அனுஷ்டானங்களை பிடித்துக் கொண்டு நல்ல வழியில் சத் வழியில் மனதை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த காலத்தை செலவழிக்கிறார்கள் அப்படின்னு 19வது ஸ்லோகத்துல அனுபவிக்கப்பட்டிருந்தது. 20வது ஸ்லோகமானது ஸ்ரீ வைகுண்டத்தில் கிடைக்கக்கூடிய போகங்களுக்கும் காரணமாக இருப்பது யாருன்னா பிராட்டியினுடைய கட்டாட்சமே. தாயாரினுடன் அனைத்து ஸ்ரேயசுகளையும் கொடுக்கும், லௌகிக ஸ்ரேயசுகளையும் கொடுக்கும், அந்த பரம புருஷார்த்தமான மோக்ஷத்தையும் கொடுக்கும். மோக்ஷம் அடைந்த பிறகும் அங்கேயும் நம்மை ரட்சிப்பது யார் அப்படின்னா பிராட்டி தான். அப்போ எப்பேற்பட்ட திருவடியாக இருக்க வேண்டும் பிராட்டியினுடைய திருவடி? சித்தி க்ஷேத்திர அனைத்து சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி தான் பிராட்டியினுடைய திருவடி அப்படிங்கறத கொண்டாடி இருக்கார் இந்த 20வது ஸ்லோகத்துல. ஸ்லோகத்தை சேவிச்சிடலாம். சேவே தேவி த்ரிதஷ மஹிலா மௌலி மாலார்ச்சிதம் தே சித்தி க்ஷேத்ரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபன் யஸ்மின் நீஷன் நமித சிரசோ யாபயித்வா ஷரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்துல பிராட்டியினுடைய திருவடியானது சித்தி க்ஷேத்திரமாக இருக்கு. எல்லாம் சித்திக்க கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருக்கு பிராட்டி அப்படிங்கிற அப்பேற்பட்ட அந்த திருவடி. இவ்வளவு ஒரு அற்புதமான மகிமைகளை கொண்ட அந்த திருவடிக்கு எப்பவுமே புஷ்பங்களாலும் ஸ்வர்ணங்களாலும் அர்ச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அம்மா உனக்கு கண்டிப்பா பண்ணணும்மா, அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு திருவடிமா அப்படிங்கிற. அதுவும் இங்க என்ன சொல்றாருன்னா சேவே தேவி யார் பண்றா அம்மா? த்ரிதஷ மகிலா மௌலி மாலார்ச்சிதம் தே, அந்த அனைவரும் தேவலோகத்து ஸ்திரீகள் அனைவரும் உன்னை வணங்கறதுக்காக வராமா? வரும்பொழுது என்ன பண்றாளாம்? தன்னுடைய கிரீடத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களானது உன்னுடைய திருவடியை அலங்கரிக்கின்றது, சமர்ப்பிக்கிறார்கள். எப்பொழுதும் உன்னுடைய திருவடியால் அர்ச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கேமா, அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான திருவடி தாமா உன்னுடையது. சித்தி க்ஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாத பத்மம், எந்த திருவடிக்கு அவா வந்து இப்படி அர்ச்சனைகள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அனைத்தும் சித்திக்க கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருக்கும் அந்த திருவடி. அப்பேற்பட்ட திருவடிக்கு தான் அந்த தேவலோகத்து அர்ச்சனைகள் பண்ணிட்டு இருக்காளாம். எது கேட்டாலும் அனைத்து ஸ்ரேயசுகளுக்கும் காரணமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பத்துகளானது விபத்துகள் இல்லாத சம்பத்துகளாக இருக்கான். இந்த பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பங்களோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து. ஆனா பிராட்டியினுடைய கட்டாட்சமானது என்ன பண்றதுன்னா விபத்துகள் இல்லாத சுகத்தை மட்டுமே தரக்கூடிய சம்பத்துக்களை உடைய கட்டாட்சமாக இருக்கான். அப்பேற்பட்ட துயரரு சுடரடி தொழுது என் மனமே, பிராட்டிக்கும் இது பொருந்தும். ஏன்னா அது பெருமாளுக்கு மட்டும் கிடையாதான், பிராட்டியினுடைய திருவடியும் அப்படிதான். சுகத்தை தரக்கூடிய சம்பத்துகளோடு ஆபத்துகள் இல்லாத சம்பத்துகளை தரக்கூடிய திருவடிகளாக இருக்க பிராட்டியினுடைய திருவடி. அந்த தாமரை பூக்களை போன்ற அப்படி மென்மையான ஒரு அழகான அந்த திருவடிக்கு எப்பொழுதும் அர்ச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கு, அந்த தேவஸ்திரீகள் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா அது சித்தி க்ஷேத்திரமா விளங்குவதால் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். அடுத்து யஸ்மின் நீஷன் நமித சிரசோ யாபயித்வா சரீரம், இவா எல்லாரும் என்ன பண்றாலாம் சரணாகதி கூட பண்ணலையா, ஒரு நிமிஷம் உன்னை நோக்கி யஸ்மின் நீஷன் ஒரு க்ஷணம், அந்த க்ஷணம் உன்னை நோக்கி கை கை கூப்பறாமா அதை வணங்கினதுக்கே நீ என்னென்னெல்லாம் போகங்கள் கூட அந்த ஸ்ரீ வைகுண்ட லோகம் அனுபவிக்கும் வரை அனைத்து போகங்களையும் கொடுத்துடுறியே, கை கூப்பினதுக்கே இவ்வளவா அடடடா
அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருவடிக்கு எப்பொழுதும் இந்த அர்ச்சனைகள் தகும் அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய திருவடியை நோக்கி தலை குனிஞ்சதுக்கே இவ்வளோ ஒரு பெரிய இதுவா எங்களுக்கு, எங்களை இப்படி ரட்சிக்கிறியா அம்மா. இதை வந்து நம்ம காக்காசுர விருத்தாந்தத்துல அனுபவிக்கலாம். எப்படின்னா, அந்த காக்காசுரனானவன் பிராட்டி கிட்ட எப்படி அபச்சாரப்பட்டான்னு தெரியும். அவன் எத்திசையும் முழன்றோடி இழைத்து விழும் காகம் போல்னு நம் சுவாமி தேசிகன் அனுபவிச்சார். நாலா பக்கமும் போய் யாரெல்லாம் நம்மை காப்பாத்துவாளோன்னு எல்லார் கால்லையும் போய் விழுந்தான். யாரும் அவனுக்கு உதவுறதுக்கு முன்னுக்கு வரது, இந்திரனே பின்வாங்கிட்டான். அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் எல்லா இடத்தையும் சுத்தி அலைந்து மறுபடியும் வந்து அந்த பெருமாளுடைய திருவடியில தான் வந்து விழுந்தது. வந்து விழுந்ததும் ஒழுங்கா விழுந்திருக்கலாமா? ஒழுங்கா விழல, தலையை முன் வைத்து விழுந்து பெருமாள்கிட்ட தலையை முன் வைத்து சரணாகதி பண்ணினா பெருமாள் புரிஞ்சுப்பார். காலை முன் வைத்து பண்ணவே உடனே பிராட்டி என்ன பண்ணாலாம், அதனுடைய தலையை முன் பக்கமாக போட்டு பாருங்க குழந்தை நமக்கு சரணாகதி பண்றது, கை கூப்பறது, அவனை மன்னிச்சு விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் பிராட்டியினுடைய கட்டாட்சமானது அந்த காக்காசுரனுக்கு நல்கதியை தான் கொடுத்தது. அந்த மாதிரி பிராட்டியை நோக்கி சரணாகதி பண்றோன்னு கூட சொல்ல வேண்டாமா, கையை கூப்பி நம்மளுடைய இயலாமையை சொன்னாலே அப்படி பார்த்தாலே போய் புரிஞ்சுக்கிறாளாம் எல்லாத்தையும். அது அவளுடைய உச்சகட்டமாக என்ன பண்றாளாம், யஸ்மின் நீஷன் நமித சிரசோ யாபயித்வா சரீரம், இந்த சரீரமானது இதை கழிச்சுட்டு இந்த பூலோகத்துல நம்ம இந்த சரீரம் இருக்கும் வரை இந்த பூலோகத்துல நமக்குன்னு கர்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த சரீரமானது நல்ல சத் விஷயங்களிலேயே ஈடுபட்டு கைங்கரியத்துக்கு முடிந்த பிறகு வர்த்திஷ்யந்தே விதமசிபதே வாசுதேவசிய தன்யாகா என்ன பண்றாளாம் பிராட்டி, அதனுடைய உச்சகட்டமாக தமஸ் ரஜஸ் குணங்கள் இல்லாத அந்த ஸ்ரீ வைகுண்ட லோகத்திற்கே நம்மை ஒரு பாத்திரமாக மாற்றி விடுகிறாள். அது யார் பண்றானா, பிராட்டியினுடைய கட்டாட்சமே. எதற்காக பண்றா, சனம் நம்ம அவளை நோக்கி கைய கூப்புறோம் பாருங்கோ, அதற்கே அவள் வசத்தியான அந்த ஸ்ரீ வைகுண்ட லோகத்தையே கொடுத்து விடுறா. அங்கையும் நம்மை ரட்சிக்கிறது யாரு அப்படின்னா பிராட்டியினுடைய கட்டாட்சம் தான். இப்படி சரீர கைங்கரியமானது நம் சரீரமானதுக்கு அதை போஷித்து நல்ல சாப்பிட்டு நன்னா அது அதனுடைய இந்திரியங்களுக்கான நம்ம ஈடுபடாமல் இந்த பூலோகத்துல இருக்கும் வரை நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் அனைத்து காரியங்களையும் என்ன சொல்லியிருக்கோ சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்கோ அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு எந்த கைங்கரியமானது இந்த சரீர கைங்கரியமானது இங்கு முடிவு பெற்ற உடனே பிராட்டியினுடைய கட்டாட்சமானது அந்த ஸ்ரீலோகத்திற்கும் நம்மை ஒரு பாத்திரமாக மாற்றி தமஸ் ரஜஸ் இல்லாத அந்த ஸ்ரீ வைகுண்ட லோகத்திற்கு பிராப்தி கிடைக்கிறது நமக்கு அப்படின்னு சொல்லி அனுபவிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. நாளைக்கு 21வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடாய வேதாந்த குரவே நமஹ.